முகம் கரோதி வாசலம் புங்கம் லங்கயத்தேகரம் எத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்ர ஸ்வரூபம் ரூபம் தஸ்ய அகரஜம் ரூபிரிம் மாதுரிம் கோஷ்டவத்திம் ராதா குண்டம் அகோ கிரிவரம் அகோ ராத ரா மாதவாஸ்தம் பிராப்தோயஸ்ய பிரதீத ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 42 யாகத்திற்கான வில்லை ஒடித்தல். கிருஷ்ணரும் பலராமரும் இப்ப வந்து மதுராவில் இருக்கிறாங்க. மதுராவில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது. மதுராவை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல வீதிகளில் ராஜபாட்டை வீதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ராஜபாட்டை வீதினா மெயின் ரோடு, அதெல்லாம் சுத்தி சுத்தி வராங்க. அப்படி சுற்றி வரும்போது ஒருத்தரும் ஒரு ஒரு நபரும் பகவானையும் பலராமர் இரு பகவான்களையும் வணங்குகிறார்கள். ஆவலோடு வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்கிற நேரத்துல இந்த இந்த அத்தியாயத்துல முக்கியமா வந்து திரிவக்கரா, அதாவது குப்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய கதை வருது. அதுக்கப்புறம் பகவான் எப்படி வில்லை உடைத்தார், கம்சனுடைய வில்லை உடைத்தார், அதன் பிறகு கம்சனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவ்வளவு அந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். அப்படி அவர் பலராமரும் கிருஷ்ணரும் நடந்து போவரைச்ச ஒரு அழகான பெண் இல்லை, அவர் கோரமாகத்தான் இருந்த. அவர் பேர் கூனி, அதனால குப்சா அப்படின்னு பேராங்க. பேரு திரிவக்கரா அப்படின்னா த்ரீ அப்படின்னா மூணு, வக்ரா அப்படின்னா மூன்று இடங்கள்ல வளைந்திருந்தாள் அப்படின்னு அர்த்தம். அஷ்டவக்கரான்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த கதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். அவர் வந்து எட்டு இடங்கள்ல கோணலா இருந்தார், அதனால அஷ்டவக்கரா. இது மூன்று இடங்கள்ல கோணலா இருக்கிறதுனால திரிவக்கரா அப்படின்னு பேர் இவளுக்கு. இவள் யாரு அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார், இவன் வந்து சத்தியமாபாவுடைய ஒரு அம்சம், ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்ற. பூமியினுடைய பூசக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார். இப்ப இவளுக்கு அருள் புரியதன் மூலம் இந்த பூமியினுடைய பாரத்தை பகவான் வந்து நீக்க போறார் அப்படின்றத இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பகவானிடம் அந்த குபுஜா திரிவக்ரா உரையாடுறதெல்லாம் பார்க்கிறார். ஆனா பகவானோட பலராமர் இருக்கிறார், ஆயர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆயர் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த குப்ஜா வந்து இந்த மாதிரி உரையாடல் நடத்தும் போது பகவான் வெட்கப்படுறார். பகவானுக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. இந்த இளம் பெண் வந்து நேரடியா வந்து பகவானிடம் வந்து காதல் வார்த்தைகளை பேசுறது வந்து பகவானுக்கு ரொம்ப வெக்கமாகுது. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப பகவான் சொல்றார் அந்த திரிவக்கராவிடம், அழகிய தொடையுடைய பெண்ணை நீ யார், இவ்வளவு அழகா இருக்கிறிய நீ யாருமாங்க. அவ ஒன்னும் அழகில்லை, ஆனால் அழகா மாறப்போறா. அதனால பகவான் நினைச்சா அழகி அழகு இல்லாதவர்களை அழகாகவும் அழகானவர்களா அசிங்கமாகவும் மாத்த முடியாது. அதனால இவர் ஏற்கனவே அழகாக போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அழகானவளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த வாசனை தைலம் எல்லாம் எங்க கொண்டு போற, உண்மைய சொல்லு, இந்த தைலம் எல்லாம் எங்களுக்கு தரையா, இந்த திரவியத்தெல்லாம் தரையா, அப்படி செஞ்சினா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அழகான தொடையுடையவளே அப்படின்னா அது பின்னாடி அவ ஆக போறா, இப்ப இல்ல, இப்ப அசிங்கமா தான் இருக்கிறா அவ. அப்ப இங்க சைந்தரி உவாச்ச அப்படின்னு சொன்னா, சைந்தரி அப்படின்னா வேலைக்காரி, கம்சனுடைய வேலைக்காரி அவ. அவ சொல்றா அவளுக்கு தெரியும் இது பகவான்னு தெரியும். அதனால அவ உடனே யாருக்கெல்லாம் பகவானை நேர்ல பார்த்தாங்கன்னா, பகவானை இனம் கண்டு கொள்கின்ற சக்தியும் பக்தர்களுக்கு தான் உண்டு. அபக்தர்களால இது பகவான்னு சொல்லும், அதனால தானே தவறா நடந்துக்கிறாங்க. சலவைக்காரன் இவர் வந்திருப்பவர் உலகத்தை ஆளும் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்ச பயப்பட்டிருப்பான், ஆனா அவனுக்கு தெரியாது, அறியாமையில இருக்கிறான். ஆனா பக்தர்களுக்கு பகவானை கண்டு கொள்ள முடியும். அதனால அவ வந்து சொல்றா, இந்த திரவியங்கள்லாம் வந்து நான் மன்னருக்கு கொடுக்கறது வழக்கம், தினமுமே இந்த வாசனை திரவியங்கள்ல மன்னருக்கு கொடுக்குறேன். என் பேர் வந்து திரிவக்கரா, இந்த தைலங்கள்லாம் நான் கொண்டு போய் கம்ச மன்னனுக்கு தான் கொடுக்கறது வழக்கம். உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு
இந்த தைலத்தை, இந்த தைலங்களை கண்டிப்பாக தருவேன்னு தான் சொல்றாவ. அவளுடைய பெயர் ஏன் திரிவக்கரா வந்ததுன்னா, கழுத்து மார்பு இடை மூணு இடத்துலயும் வந்து வளைஞ்சிருக்கு, கோணலா இருக்கு. கழுத்து மார்பு இடை மூணும் வளைஞ்சிருந்தா ஒரு பொண்ணு அசிங்கமா தான் இருப்பா, அது வேற கூணு. அதனால இவளும் ஒரு கூணின்னு தான் சொல்லுவாங்க, அதனால குப்ஜா அப்படின்னு பெயர். ஆனா பகவான் வந்து அவள் மேல அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால அவர் இப்ப அவரோட நடக்கக்கூடிய அந்த லீலையை பார்க்கலாம். அவளது மனம் கிருஷ்ணரின் எழிலால், கவர்ச்சியினால், இனிமையினால், புன்னகையினால், பார்வையினால் கவரப்பட்டது. எல்லாமே கவரக்கூடியதுதான். அதரம் மதுரம், வதனம் மதனம், எல்லாமே மதுரம் மதுரம் மதுரம், மதுராதிபதே, எல்லாமே மதுரம். மதுரம்னா இனிமையானதுதான். அதனால அவளை வந்து பகவானுடைய எல்லாமே கவர்ந்தது. அதனால ஏராளமான தைலத்தை அள்ளி கொடுக்குறா. இதனுடைய விவரங்கள் வந்து விஷ்ணு புராணத்திலயும் இருக்கு. எவ்வளவு கொடுத்தா அப்படின்ற விஷயங்கள் வந்து விஷ்ணு புராணத்தையும் அவங்க பிரபபாதர் மேற்கோள் காட்டுறார். அதெல்லாம் கொடுத்த பிறகு அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க, அலங்கரித்துக் கொள்கிறார்கள். அப்ப வந்து பகவான் வந்து மஞ்சள் வண்ண தைலத்தை தமது உடலில் பூசிக்கொண்டாராம். பலராமர் வந்து நீல வண்ணத்தை பூசிக்கொண்டார்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். அதனால திரிவக்கரா வந்து யாருன்னா ஏதாவது கொடுத்தா பகவான், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது தான். ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம், உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் பகவானுக்கு தான். எந்த ஒரு பக்தன் இதெல்லாம் என்னதில்லை அவரது தான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட பகவான் பிரியமா இருக்கிறார். வாய்விட்டே சொல்றாரு, எனக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் நீ கொடுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இதை விட நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம் பாருங்களேன். பகவானே கேட்கிறார், அப்படியும் கொடுக்காமல் இருக்கிறோம். எப்போ பகவானை பார்க்க சென்றாலும், எப்போ கோயிலுக்கு போனாலும், ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து மிக முக்கியமா மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை இவ கொடுக்குறா. நாளைக்கு இவளுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கப்படலாம், ஆனா அவ பயப்படல. அதை விட உலகத்தை ஆளும் மன்னன் இங்க இருக்கிறான், அவனுக்கு நம்ம கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாத்தையுமே பகவானுக்கு கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது பகவான் வந்து அவளுக்கு உடனே பலனை கொடுக்கணும்னு பாக்குறாரு. உடனே அவளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு பகவான். அதனால என்ன பண்றார், அவளுடைய பாதங்கள் மேல தன்னுடைய பாதத்தை வைக்கிறார், வச்சு அழுத்துறார். அழுத்தி இரு சுண்டு விரல்ல வந்து அவளுடைய முகத்தை நிமிர்த்துறார். சும்மா அப்படி தூக்கும் போது வந்து அந்த கூன் வந்து சரியாயிடும். பகவானுடைய ஸ்பரிசத்தினால் அவள் அழகான பெண்ணா மாறுகிறாள், ஒரு அழகிய பெண்ணாக மாறுகிறாள், கவர்ச்சி மிகு இளம் பெண்ணாக மாறுகிறாள். அது வரைக்கும் ரொம்ப அசிங்கமா இருந்தவ பகவானுடைய சும்மா ஒரு ஒரு தொட்டதுனால, லேசாக தொட்டதுனால அழகா மாறிடுறார். அவ உடனே இந்த இடத்துல ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்கின்றது. அவ இவ்வளவு அழகான அந்த பெண் பகவானுடைய அங்க வஸ்திரத்தை பிடிக்கிறார். ஏன்னா பகவான் இப்ப வேலை முடிஞ்சிச்சு, தைலம் கிடைச்சாச்சு, அவளை வந்து கூன்ல இருந்து சரி பண்ணிட்டார், அழகான பெண்ணா மாத்திட்டார். இப்ப பகவான் போலாம், அடுத்த லீலைக்கு போலான்னு பார்க்கும்போது அவ வந்து உடனே அவருடைய துணியை பிடித்து இழுக்கிறாள். இழுத்து சொல்றா, என் வீட்டுக்கு நீங்க வரணும், இப்ப இவ்வளவு நடந்த பிறகு உங்களை நான் எப்படி பிரிவது, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றா. என் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டும். இங்க வந்து அவ ஒரு மாதுரிய ரசத்துல இருக்கிறா, குப்ஜா என்பவள் காதல்ல இறங்கிட்டா. பகவானை வெளிப்படையாக அழைக்கிறாள். அப்போ வந்து ஒரு அந்த இடத்துல நடந்த ஒரு உரையாடலை, இப்ப ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு உரிமை உண்டு, இப்ப நாம எல்லாம் பாகவதத்தை மாற்றி அமைக்கும் உரிமை எல்லாம் கிடையாது. ஆச்சாரியன் இதுக்கு விளக்கம் தரலாம், சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டார், ஆனா அங்க இது மாதிரி சம்பாஷணை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார், விளக்கம் கொடுக்கிறார். அப்போ கிருஷ்ணர் கேட்கிறார், உன்னோடு உணவு அருந்துவதற்காக உனது இல்லத்திற்கு என்னை அழைக்கிறாயா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். திரிவக்கரா சொல்றா, உங்களை இங்கே விட்டு விட்டு என்னால் செல்ல முடியாது. கிருஷ்ணர் சொல்றார், ஆனால் ராஜபாட்டையில் உள்ள மக்கள் நீ கூறியதை தவறான பொருள் கொண்டு நகைப்பர், ஆகையினால் இது போல் பேசாதே. இப்படிலாம் பேசலாம, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க. திரிவக்கரா சொல்றா, கிளர்ச்சியுற்ற காரணத்தினால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னை தொட்ட குற்றத்தினை நீங்கள் தான் செய்தீர்கள், அது என்னுடைய தவறல்ல.
நீங்க என்னை தொட்டதுனால நான் கிளர்ச்சி விட்டுறேன். நீங்க வந்து பகவான் வந்து மன்மதனை தோற்க வச்சவர், அதனால உங்களை உங்களை உங்கள் மீது இந்த அன்பு வயப்பட்டது வந்து காரணம் நீங்க தான், அதனால நீங்கள் இல்லாமல் நான் போக முடியாது அப்படின்னு அவ சொல்றா. இதை வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் இப்படி பேசியிருக்கணும், சம்பாஷணை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அதன் பிறகு அந்த பெண்ணால் அவ கேக்குறா வந்துதான் ஆகணும் போது, அப்ப வந்து அப்படியே திரும்பி பாக்குறார். பார்த்தா ஆயர்குல சிறுவர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்தை பாக்குறார். பகவானுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும்போது நண்பர்கள் உடன் இருக்கிறாங்க, மூத்த சகோதரன் கூட இருக்கிறார், அப்ப இந்த பொண்ணு நேரடியாக நம்மை அழைக்கிறாள் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு வெக்கமாக இருக்கிறது. அப்புறம் சொல்றார், அழகான பெண்ணே, வில்லை போன்ற புருவமுடைய பெண்ணே, என்னுடைய லட்சியம் ஒன்று இருக்கு. இங்க நிறைய வேலைகள் செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். கண்டிப்பா உன்னுடைய மனக்கவலை போக்குவதற்கு நான் இங்க வருவேன். எனக்கு வீடே கிடையாதே அப்படின்னு சொல்றார். அப்ப வீடே கிடையாதா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அக்ரஹானாம் அப்படின்னா ரெண்டு மீனிங், ரெண்டு பொருள் இருக்கு. ஒண்ணு, அவரு வீடு இல்லைன்றது உண்மைதான், பயணி தான், மதுராக்கு வந்த பயணி. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கும் வீடு இல்லைன்னு அர்த்தம். அதனால எனக்கு திருமணம் ஆகவில்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், அதனால எனக்கு நீ தான், வேற வழி இல்லை, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்றத அவர் அக்ரஹானாம் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்றாரு. இதுதான் சமஸ்கிருதத்தினுடைய இனிமை. சமஸ்கிருதம் பல விஷயங்களை உணர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்னு ஒரு சொல்ல சொல்லிட்டு எப்படினாலும் மாத்திக்கலாம், அந்த ஒரு சக்தியும் சமஸ்கிருதத்துக்கு உண்டு. அப்ப சொல்றார், எனக்கு திருமணமும் ஆகல, வீடும் இல்லை, அதனால நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நடக்கிறார். அப்ப அந்த பாதையில இருந்த வணிகர்கள் எல்லாம் பாக்குறாங்க. நிறைய மக்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா மரியாதைகளையும் செலுத்துறாங்க. தாம்பூலம், மாலைகள், நறுமண பொருட்கள், மரியாதை பொருட்கள் எல்லாத்தையும் செலுத்தி வணங்குகிறார்கள். அப்ப வந்து அந்த நகரத்துல இருக்கிற பெண்களுடைய மனங்கள்லயும் இந்த எண்ணங்கள், காதல் எண்ணங்கள் எல்லாம் வருது. அதனால அவங்களுடைய பின்னல்கள் எல்லாம் கழுது, அவர்களுடைய கை வளையல்கள் நழுவி கீழே விழுது. அவங்க வந்து இந்த ஓவியங்கள் போல அசையாது நிக்கிறாங்க. கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாம அசையாக நிக்கிறாங்க. அவர்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. ரொம்ப ஆழ்ந்த பற்றுதலாக அவங்க காட்டுறாங்க. அந்த தூய அன்புடைய அந்த பக்தர்கள்லாம் வந்து அங்கு மெய்மறந்து பகவானுடைய தரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி எல்லாரையும் பார்த்து கொண்டே பகவான் போயிட்டே இருக்கிறார். அப்படி போகும்போது அங்க வந்து ஒரு யாகம் நடக்கிறது, தனுர் யாகம் நடக்கிறது. தனுர்னா வில்லு, அந்த வில்லுக்கு வந்து பூஜை நடக்குது. அந்த பூஜை வந்து அந்த வில் வந்து தேவேந்திரனுடைய வில்லை ஒத்ததா இருக்கு. ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா அழகாக இருக்கிறது. அதை ஒரு பெரிய மண்டபத்துல வச்சு அதுக்கு பூஜைகள்லாம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை நடக்குது. அந்த இடத்துக்கு இவர் போகணும்ன்ட்டு ஆசைப்படுறார். பகவான் அங்க போறார். அங்க போகும்போது மற்ற வீரர்கள் அது பூஜை சுத்தி நடக்கக்கூடிய இடத்தை சுற்றி வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் போக விடாமல் தடுக்கிறாங்க. பகவான போய் யாராவது தடுக்க முடியுமா? அவர் காற்றை போன்றவர், எங்கும் இருப்பவர். தள்ளி விட்டுட்டு உள்ள போறார். தள்ளி விட்டுட்டு அங்கு கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த வில்ல போய் பூஜை கூறி அந்த வில்ல எடுக்கிறார். சுலபமாக ஒரு யானை போய் கரும்பு உடைக்கிற மாதிரி, யானைக்கு கரும்பு உடைக்கிறது கஷ்டமா என்ன, கரும்பு உடைக்கிற மாதிரி சுலபமாக அந்த வில்லை இரண்டாக ஒடிக்கிறார். வில்லை இரண்டா உடைச்சோன்னு அது பூஜை நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வில்ல உடைக்கிறது, அந்த சத்தம், அங்க ஏற்கனவே கம்சனுக்கு நிறைய பீதி பயம் ஏற்பட்டிருக்கிறது. அவனுக்கு பயத்தினால நடுங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி வில்ல உடைச்சவனே அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் பிடியுங்கள் அவனை, கொல்லுங்கள் அவனை அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா அவங்களெல்லாம் எட்டி உடச்சிட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டு அந்த படையை அங்க தூக்கி போட்டுட்டு இருவரும் வீர தீரமாக நடந்து வருகிறார்கள். இவர்கள் அந்த பாக்குற மன்னர்கள்லாம் பாக்குற மக்கள், மதுராபுரி மக்கள்லாம், இவங்க யாரோ தேவர்களா தான் கண்டிப்பா இருக்கணும், சாதாரணமானவர்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக யூகம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி யூகம் செஞ்சுட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்குள்ள அந்த நகரத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு
நந்த மகாராஜரும் அவருடைய சகாக்களும் ஒரு இடத்துல கூடாரம் மாதிரி போட்டு, ஏன்னா டெம்பரவரியா வந்திருக்கிறாங்க அவங்க, அதனால அவங்க அவங்களுடைய மாட்டு வண்டி அப்படியே வச்சு ஒரு ஒரு மைதானத்துல ஒரு புல்வெளியில அங்க வச்சுட்டு அங்க தங்கி இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. அப்ப பகவானும் பலராமரும் அங்கு வந்து சந்திக்கிறார்கள். நந்த மகாராஜர் அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு அங்க பால் சாதம் சாப்பிடுறாரு. பால் சாதம் சாப்பிட்டுட்டு அந்த இரவு அவர்களுக்கு சுகமாக கழிகிறது. பகவானுக்கு எங்க கவலை எல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு எதிர்மாறாக கம்சனுக்கு எப்பொழுது அந்த வில்லை உடைத்தாரோ, கிருஷ்ணர் எப்ப அந்த வில்லை உடைச்சாரோ அப்ப அவ்வளவுதான், இருந்த கொஞ்சோண்டு நிம்மதி கூட போயிடுது. அப்ப கம்சன் நினைவெல்லாம் இப்ப வந்து எதிர்மறையா தான் நினைச்சிட்டு இருக்கான். எப்போதும் பயப்படுறான், எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறான், விழித்து கொண்டே இருக்கிறான், தூக்கமும் வரமாட்டேங்குது. கனவு வந்தா கனவு இன்னும் பயங்கரமா இருக்குது. எல்லாம் யம தூதர்களை பார்க்கிறான், துர்நிமித்தங்களை பார்க்கிறான். துர்நிமித்தங்கள் என்பது என்னன்னா, ஒருத்தர் சாக போறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எல்லாம் அபசகுனமா தெரியுது. கண்ணாடியில போய் உருவத்தை பார்த்தா தலை காணும், சரின் வானத்தை பார்த்தா அங்க சந்திரனும் காணும், நட்சத்திரமும், நட்சத்திரம்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, சந்திரன் நட்சத்திரம்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. நிழலை பார்க்கறான், நிழல பாத்தீங்கன்னா அதுல துவாரம் இருக்கு, அவனால அந்த மூச்சு காத்தினுடைய ஒளியை கேட்க முடியுது. மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு, பொன்னிறமா இருக்கு. அவன் நடந்து போறான், காலடியே சூடே பார்க்க முடியல, காலே பார்க்க முடியல. கனவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேதங்கள்லாம் வந்து அவனை கட்டி தழுவுற மாதிரி பாக்குறான், கழுத மேல ஊர்வலம் வர்றான். நிர்வாணமான ஒரு மனிதன் வந்து உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி பாக்குறான். இது போல நிறைய துர்நிமித்தங்கள் கனவுல வருதா, கனவு தூங்க முடியல, முழிச்சு நடந்தோம்னாலும் விழித்திருக்கும் நிலையிலும் அவனுக்கு துன்பம், தூங்குற நிலையிலையும் துன்பம், விழித்திருக்கும் நிலையிலையும் துன்பம். கம்சனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவு துன்பம். இனி இறக்க போகிறோன்றதுனால அப்படி துன்பம். இப்படிதான் வந்து அபக்தர்கள் இருப்பாங்க. ஏன்னா அபக்தர்களுக்கு தங்களோட இருக்கக்கூடிய பொன் பொருள் ராஜ்யம் பதவி இதன் மேல எல்லாம் ரொம்ப பற்று அதிகம். இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி எப்பொழுது பதவியில இருந்தாரோ அப்ப வந்து அவருக்கு நிறைய மரியாதை இருந்தது. ஆனா அவருக்கு வந்து எப்போ அந்த பதவி போயிடுச்சோ, அந்த எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மன இறுக்கம் வந்தது, டிப்ரெஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த மாதிரி யாரும் மதிக்கிறது இல்லை. இப்ப நிறைய பேருக்கு வந்து வயதான பிறகு அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா அவங்க பதவியில இருந்திருப்பாங்க, நல்லா வீட்டுல வந்து ஒரு பெருசா அதிகாரம் பண்ணி நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா வயதான பிறகு யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏன்னா காது கேட்காது, சரியா பேச வராது, அவங்களோட எதுவும் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. அப்போ வந்து ஈவன் சின்ன பசங்க கூட இந்த பேரன் பேத்திங்களா சிப்போ என்ன கேழ்வா கேள்வி அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலை அந்த அரசியல்வாதி பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப வேதனை அதிகமாயிடுச்சு. இப்ப பக்தர்களாகிய நாம வந்து புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டும் சமமா எடுக்க இப்பவே பழகிறோம். அதனால நமக்கு வந்து முதுமை வரும்போதும் சரி, நாம் இந்த சமுதாயத்தினால ஒதுக்கி வைக்கப்படும் போதும் சரி, நாம் தெளிவா இருப்போம். ஆனா கம்சன் அப்படி இல்லைல்ல, மரணம் வரப்போகிறது, மரண தேவன் இந்த ஊருக்கு வந்துட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து பற்று அதிகம், அதனால பயம் வருது. இதையெல்லாம் இழக்க போகிறோம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வந்து ஞானம் இல்லை, ஒரு நாள் இன்னையெல்லாம் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அப்படின்ற அறிவு இல்லை, அதனால பயப்படுறான். எங்கு சரணடைய வேண்டுமோ அங்கு சரணடையவில்லை, அதனால பயப்படுறான், அதனால துர்நிமித்தங்கள் எல்லாம் காண்றான். எப்படி ஒரு பௌதிகவாதி மரணத்தை கண்டு பயப்படுவானோ, அதுக்கு மிக 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 ஒரு அருமையான உதாரணம் கம்சன். பக்தர்கள் மரணத்துக்காக மரணத்தை வரவேற்கிறார்கள். இதுதான் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்கள் என்று மரணம் அடைய போகிறோம் அப்படின்னு யோசனை பண்றோம், அன்னைக்கு தானே பரீட்சை, அந்த நாள் தான் நமக்கு பரீட்சை நாள், அன்னைக்கு தானே எழுதி போறோம் பரீட்சை. இந்த வருட பாடத்தில், இந்த ஜென்ம பாடத்தில் நான் வெற்றியா தோல்வியா என்பது அன்றுதான் நிர்ணயிக்கப்படுகிறது.
அதனால பக்தர்கள் அந்த நாளுக்காக அவளோடு காத்திருக்கிறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாக போறோனா, 12 வருஷம் கழிச்சு சாக போறோனா, இல்ல இன்னைக்கா நாளைக்கா, என்னைக்கு தயாராக இருக்க வேண்டும், பரீட்சைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பக்தர்களுக்கு உண்டு. அபக்தர்கள் அதை தள்ளி போட நினைக்கிறார்கள். இரண்யகசிபு மாதிரி ஆட்கள்லாம், எனக்கு வானத்திலே வேணாம், பூமியிலே வேண்டாம், வீட்டிலே வேண்டாம், வெளியும் வேண்டாம், மனிதனாலும் வேண்டாம், மிருகத்தாலும் வேண்டாம்னு வரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு மரணமே வேண்டாம், மரணமே இல்லாமல் நானே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு பிரம்மா. ஆனா மண்டையில உரைக்கல. இங்க கம்சனுக்கும் அதே நிலைதான். இந்த அசுரனை அழிக்கிறான், நான் இந்த அசுரனை அனுப்புறேன், அந்த பூதனாவை அனுப்புறேன், நான் இவனை அனுப்புறேன், நான் அவனை அனுப்புறேன்னு எல்லாத்துலயும் அவன் வந்து போராடி கொண்டே இருக்கிறான். அபக்தர்கள்லாம் எப்படி போராடுறாங்கன்னா, இந்த டாக்டரை பாரு, அந்த டாக்டரை பாரு, இந்த மருந்து குடி, அந்த மருந்து குடி, இங்க போ அங்க போ, இதை செய் அதை செய், எப்படியாவது என் வாழ்க்கையை நான் நீட்டிக்க வேண்டும், எப்படியாவது என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நினைவுதான், அதே உதாரணத்தை தான் நம்ம இங்க கம்சன்ல பாக்குறோம். ஆனா கம்சன் உறுதியாக இருக்கிறார், அப்படி எப்படியாவது எனக்கு வரக்கூடிய மரணத்தை நான் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும்னு உறுதியா கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு போராடுறான். அப்ப வந்து அந்த மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடுகள் நடக்கின்றது. மறுநாள் வந்துருச்சு, எல்லாம் அந்த மல்யுத்த தாளத்தெல்லாம் ரொம்ப அழகாரங் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மாலைகள், தோரணங்கள், கொடிகள் எல்லாம் வச்சு நல்ல அலங்காரம் நடக்கப்பட்டிருந்தது. அங்க வந்து அமர்ந்து பார்ப்பதற்காக மேடைகள் அமைக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் வந்து அமர்வதற்காக. கம்சனை சார்ந்த நிறைய குறுநில மன்னர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நல்ல இருக்கையில அமர வச்சிருக்கான். ஆனா நம்ம ஆளுங்க நந்த மகாராஜரும் அவர்களையும், அவங்க வரும்போது அவர்களுக்கு எந்த இருக்கையுமே இல்லையாம். அதனால எதிர்கட்சிதான் அங்க பார்வையாளர்கள் இருந்தாங்க பாருங்க, அங்க பார்வையாளர்கள் கிட்ட போய் உக்காந்துட்டாங்க. ஆனா நந்த மகாராஜரும் ஆயர்களும் கம்சனுக்கு பரிசு பொருள்லாம் கொண்டாந்துருக்காங்க. ஆனா வெளிப்படையா நாடகம் ஆடுறான் கம்சன். வாங்க 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 வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையில நந்த மகாராஜருக்கும் அவருக்கும் தர வேண்டிய மரியாதையை அவன் கொடுக்கவே இல்லை, கொடுக்காததுனால. ஆனா நந்த மகாராஜர் ரொம்ப பணிவானவர்ல, அவர் எங்க இடம் கிடைக்கிதோ அங்க போய் உட்காந்துக்கலான்னு உட்காந்துக்கிட்டார். பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துடுறாரு. மிக முக்கியமானவர்கள்லாம் மேல மேல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பார்வையாளர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. ஆனா வேணுனே கிருஷ்ணரும் பலராமரும் நேரத்துக்கே வரல, அங்க எல்லாரும் வந்தாச்சு. அந்த முஷ்டன், சானூரன் எல்லாரும் வந்தாச்சு. மல்யுத்த வீரர்கள்லாம் தயாரா நிக்கிறாங்க. அங்க பேரிகைகள் முழங்குகின்ற பேரிகைகள்ன்றது வந்து இப்படி வடிவப்பட்டது, ஒரு பெருசா அப்படி பைப் மாதிரி இருக்கும், இப்படி வச்சு ஊதுவாங்க, அதான் பேரிகைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இசைக்கருவிகள்லாம் வாசித்து கொண்டு மேள தாளங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப எல்லாம் கம்சன் வந்து உட்கார்ந்துட்டான், கூப்பிடுறான் நந்த மகாராஜரை, போய் கூட்டிட்டு வா உன் மகனை அப்படின்னு சொல்லி செய்கையும் செய்யறான். அந்த பரிசு பொருள்லாம் கொடுத்தாச்சா, போய் கூப்பிட்டு வாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மகள். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதனால விரைவாக வராமல் தாமதமாக வரப்போறாங்க. இப்ப அடுத்தது நம்ம வந்து கம்சன் எப்படி மடிய போகிறான்றத பார்க்க போகிறோம். இங்க வந்து முக்கியமாக நந்த மகாராஜருடைய பணிவு நல்லா தெரியுது. ஏன்னா அவருக்கு தர வேண்டிய மரியாதையை கம்சன் கொடுக்கவில்லை, மரியாதை தர மாதிரி நடிக்கிறான் வேற. எல்லாத்துக்கும் சேர்த்து அவருடைய மகன் கிருஷ்ணர் தண்டனையை தரப்போகிறார். அடுத்து வந்து யானையை எப்படி வதம் பண்றாருன்றது, அதுக்கப்புறம் தான் கம்சவதம். நாம் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். வில்லை ஒடித்தல் அப்படின்ற இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததா, இல்ல கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். விரைவாக நம்ம வந்து பகுதி 2 முடிய போறோம். அடுத்தது 3 4 மேபி அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம 10 முடிச்சிட்டோம்னா 11 12 ஒரே வருஷத்துக்கு முடிச்சிடலாம். இன்னொரு 2 வருடங்கள்ல நம்ம வந்து பாகவதம் படித்து முடிக்க வேண்டும். விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணமாதிரி, இந்த ராதாஷ்டமி பத்தி நாளைக்கு எடுக்கிறீங்களா கிளாஸ்? ஆ வெனஸ்டே சரி சரி, நான் வந்து முகூர்த்த ராதாஷ்டமி மாலைக்கு போட்டு வகுப்பு எடுக்கலாம். ஆகும். ராதாஷ்டமி அன்னைக்கே பக்தர்களுக்கு வேலைகள் இருக்கலாம்,
நாளைக்கு ராதாஷ்டமி பற்றி வகுப்பு கொடுத்துருங்க. எல்லா காலையில அபிஷேகம்ல மாதிரி எல்லாரும் வந்து ஆமாங்க, போயிட்டு ஆமாம், சரி சரிங்க. ராதாஷ்டமி வகுப்பு பற்றி நாளைக்கு சிறப்பு வகுப்பு எடுத்துடலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மாதாஜி. நன்றி மேம். சரி, யாருக்காவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, கூடுதல் கருத்துக்கள்? நாளை கண்டிப்பா வகுப்பு இருக்கு, நாளை சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபச கிருபா சிந்துபிய பத்திதானம் பாவனைப்பையும் வைஷ்ணவைப்பையும் நமோ ஜெய் ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.